இதற்கு நான் இந்த ப்ரஷ் இந்த ப்ரஷ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்ல? ஆ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, நீங்க இப்ப நான் இது யூஸ் பண்ணலாம், இதே இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணீங்களா? ஆ அந்த ப்ரஷ் தான் சார். இது இங்க பாருங்க, கரெக்ட்டா 10 9 நம்பர் இருக்கலாம், 19. ஆ எஸ் சார். இது அதுக்கு அப்புறம் இருக்கிற எந்த ப்ரஷ் உங்களுக்கு வர்க் ஆகாது. இது எல்லாமே மவுஸ் பேக் அண்ட் பேக் மவுஸ் மேல இருக்கு மாதிரி தான். இப்ப நான் சொல்ற ப்ரஷ் யூஸ் பண்ணி பாருங்க, 1487 இருக்கும். நீங்க ஏதாவது டவுட்னா இது மாதிரி கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். ஒன்று தயங்கி தேவையில்ல, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஆ சரி, இப்போ நெக்ஸ்ட் இந்த இந்த இடத்துல பண்ண போகிறோம். கண்ணு கண்ணுகிட்ட வந்து ஸ்பென்ட் வருதுன்னு நான் பண்ண விஷயம்லாம் பாருங்கள், லெஃப்ட்டு ரைட்டு டாப் பாட்டம், அப்புறம் இந்த இந்த உதவிக்கு பண்ணோம்னா இந்த மேலே, சாரி அப்போ வந்து இதை தான் முடிக்கணும், முடிக்காமல் போயிட்டோம். சரி, இதை முடிச்சு இதான் சொல்லியிருந்தோம்ல கிளாஸ் முடிக்கும் போது, இதை இதை கட் ஆயிடுச்சு பவர். இதை கரெக்ஷன் பண்ணிடுறேன், கரெக்ஷன் பண்ண செலெக்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு செலெக்ஷன் பண்ணால் இந்த தெரிஞ்சுக்கலாம் லைட்டாக கருஸ் மாதிரி, அது கொஞ்சம் டார்க்னஸ், அதை மட்டும் தான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபெதர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஃபெதர் 1.2 கொடுத்துருந்தா அதே ஃபெதர் தான். இப்போ ஐக்கன் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஸ்மஜ் டூல் இல்லை ப்ரஷ் டூல் ரெண்டும் ஒன்று தான், இந்த ப்ரஷ்ஷும் ஒன்று தான், ஸ்மஜ்ஜும் ஒன்று தான். எங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அங்கெல்லாம் அந்த மாதிரி மிக்சர் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் இந்த கலர் டார்க்காக இருக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மிக்சர் மிஷ் அது யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நார்மல் ஸ்பஞ்ச் மிஷ் இதுதான், இந்த ப்ரஷ் பாருங்க, இப்போ மவுஸ் ப்ரஷ் இருக்கிற பாருங்க, இது மவுஸ் ப்ரஷ் இல்லை எப்படி காட்ட பாருங்க, இது மவுஸ் ப்ரஷ் இது இப்போ பாருங்க தெரிஞ்சுங்களா, அதே பாரு இது மவுஸ் ப்ரஷ் எப்படி இது, அதே மாதிரி அதே ப்ரஷ் இந்த ப்ரஷ் எடுங்க, இங்கே பாருங்க மவுஸ் ப்ரஷ், இங்கே ஒரு மறுபடியும் மவுஸ் ப்ரஷ் பாருங்க ஸ்ட்ரென்த்து. நம்ம இங்கே இங்கே வந்து நீங்கள் 42-50 வச்சுங்க, இந்த ப்ரஷ் எடுக்கும்போது இதான் ஸ்ட்ரென்த். இந்த கோலைன்னு வாங்க கண்ணத்தில் இந்த ஷேப் தான், இது மாதிரி தான் பண்ணணும், அப்போ தான் ஷேப் வரும். இப்படி இப்படி பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் பண்ணக்கூடாது, லெஃப்ட் ரைட் இந்த ஷேப். ஹலோ தினேஷ், அது மாதிரி பொறுமையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஷேப் கிடைக்கும். இது கீழே இருந்து ஆப்போசிட், இப்படி கீழே பிரித்து காட்டும். இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம், ஃபிளாஸ்பட்டு கொஞ்சம் இப்படி பண்ணிங்கன்னா, பெருசாக வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் மூமெண்ட்டு ஷேப் நல்லாயிருக்கும். இங்க லைட்டா பிரஸ் பண்ண பாருங்க, பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடி ஒரு சின்ன மார்க் தெரியும். அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபெதர் 1.2. இப்போ உள்ள பண்ண வச்சு தான் அப்படி வெளில பண்ணுறோம், லைட்டிங்காக இருந்து அப்படியே தள்ளி விட்டா போகும் பொறுமையாகவே. டாப் வந்து கீழே தெரியுங்களா, இங்க ஒரு ஐக்கிய டார்க்னஸ் தெரியும் இந்த இடத்துல.
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் துல்லியமா எடுத்துக்கணும், நல்லா இருக்கும் பார்க்க. அடுத்தது இது இந்த பக்கம் அதே ஃபெதர் விட்டுருங்க, சேம் முதல்ல என்ன பண்ணுவோம் அதே பொருத்தம். ஃபஸ்ட்டு இந்த எப்பவுமே சைடில் அது ஃபஸ்ட்டு எங்கே செலெக்ஷன் பண்ணமோ அந்த இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிங்க, இங்கெல்லாம் தேவையில்ல அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் வெளில, இப்போ இந்த பக்கம் வெளில வந்து அதே ப்ரொசீஜர். இப்போ கண்ட்ரோல் தேர்த்தி இப்போ இந்த ஒர்க் உள்ள ஒர்க் பண்ணலாம். இந்த சின்னதாக இங்கே ஒரு ஷேடோ இருக்கு, அதையும் நான் கரெக்ட் பண்ண பாருங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இந்த நோஸ் இங்கே ஆரம்பிச்சது இங்கே லெஃப்ட் ரைட் டாப் பாட்டம் மேலே ஐப்ரோ லிப்ஸ் அது கூட அதை நேச்சுரலாக கம்ப்ளீட் பண்ணுறேன் இந்த ஏரியாவை. Continuous. அடுத்த ஸ்டெப் இந்த ஏரியா ஒர்க் பண்ண போறேன். இப்போ இந்த ஏரியா ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இப்போ எந்த இடம் செலெக்ஷன் பண்ணிருக்கோம், எதுக்காக செலெக்ஷன் பண்ண உங்களுக்கும் தெரியும், பாங்கும்போது தெரியும். ஜஸ்ட் மிக்சர் மெஷின் எடுங்க, கண்டிப்பாக வளர்ச்சும் போது மேக்ஸிமம் மிக்சர் மெஷின் எடுத்துக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் வந்து இந்த லைட்டிங் இது அதிகமாக இருக்குது, அப்போ இது இந்த ஏரியா வந்து கரெக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லைட்டிங். அடுத்து இந்த இந்த ஏரியா இப்போ மேலையும் கட் பண்ணி கீழே கட் பண்ணி இப்போ ஸ்மெஜ் பிரஷ் அது அதை எடுத்து அது சென்டர். இப்போ எந்த ஒர்க்கு எப்படி பண்ணாலும் யாருமே கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியாக இருப்பாங்க. இதுதான் இந்த லெஃப்ட் இந்த வேலை ரைட்டு தான் இப்போ இது மட்டும் முடிச்சிட்டோம். அப்படியே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ என்ன உள்ள போமோ அதை அப்படி வெளியில் பண்ணுறோம். சேம் ப்ரொசீஜர், சேம் எக்ஸ்பிரஷன் எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் அந்த லைன் பார்த்துட்டு இங்க டார்க்கா இருக்கா, இந்த டார்க் லைன் எல்லாமே கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா போதும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையா பண்றீங்களோ சார் இது ஈத்தலா சார் சார் அப்படின்னு சொன்னோம், எந்த அளவுக்கு பொறுமையா பண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயம் அவுட் புட் வரும். லைட்டிங் இருக்கு, அந்த லைட்டிங் அப்படி இருக்கு லைட்டா. இது முடிச்சுட்டு இப்போ இந்த இந்த பக்கம் சரி இப்போ ஸ்மெஜ் மெஷ் இந்த சென்டர் கண்ட்ரோல் டி இப்போ இல்லாண்ட இப்போ பாருங்க அந்த இடம் பிஃபோர்
ஆஃப்டர் அங்கே இருக்கிற விஷயத்த இருக்கிற மாதிரி தெளிவாகப்படுதோ டிஜிட்டல். இப்போ அடுத்த அத்து பொசிஷன் இப்போ மேலே விட்டு இப்போ ஸ்கின் டோன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் கலர், அதே விஷயம் இங்கே டச் பண்ண கலர், இது ஆன் பண்ணால் வெளியே இது இது டச் பண்ண கலர் வரும். இந்த ஒயிட் கலர், இந்த ஒயிட் கலர் எடுத்து இங்கே என்ன டார்க் இருக்குது அது தூணும், அதாவது ப்ரௌன் தான் டார்க், அந்த கலர் எடுத்து அப்படியே உள்ளே இந்த கலர் நாமளே வைக்கிறோம். எரி இருந்ததில் பிளாக்காக இருந்ததில் இந்த புருவம் அது நாமளே வரைய முடியும். இப்போ அந்த கலரும் வந்து போச்சு, இந்த ஸ்மெர்ஜிங் பண்ண மாதிரி இருக்கு ஈஸியாக. இல்லைனா அது தனியாக விட்டு ரெண்டு கலர் மெர்ச் பண்ணிக்கு பிளாக்காக டார்க்காக அசிங்கமாக இருக்கும். இது இப்போ இங்கே முடிஞ்சிச்சு. ஓகே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் இப்போ வெளியில். இப்போது இந்த கலர் டச் பண்ண கலர் போயிடும், டச் பண்ண கலர் வரும், டச் பண்ண கலர் நாம் ஸ்மெர்ஜ் பண்ணுறது நான் பார்த்தேன். இப்போ வெளியில் வெளில பண்ணும்போது ஸ்மெர்ஜிட்டு விடுறதுக்கு இது எல்லாமே ரெக்கார்டிங் ஆகுது, ஒன்று யூஸ் பயம் இல்லை, எல்லாமே ரெக்கார்டிங் தான். பார்த்தீங்களா ரெக்கார்டிங் அனுச்சு பார்த்தீங்களா? இங்கே முடிஞ்சிச்சு அவுட்டர். இப்போ மேலே உள்ளே எல்லாம் முடிஞ்சு கீழே கீழே இந்த பக்கம் இல்லை ஸ்மெஜிட்டு வருதுங்க. சரி, இந்த இடம் அது ஒரு இல்லை பிளாக். இப்படி கலர் தரது கஷ்டமாக இருந்தால் கலரை டச் பண்ணுங்க. இந்த கலர் இந்த என்ன கலர் அந்த கலர் இங்கே என்ன கலர் இருக்குது அந்த கலர் பிளாக்னு எடுத்து தரலாம். இங்கே என்ன கலர் டச் பண்ணால் அது அங்கே வரும், அது ஓகே பண்ணி ஈஸியாக வரும் கலர் தரது. இது ஒயிட்லாம் அப்படி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இது போய்க்குது, இது எடுத்துல இப்போ இங்கே வந்து கலர் வேறு கலர் எடுத்து லைட்டாக இது முடிச்சிட்டேன். இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்து எடுக்க மாதிரி இப்போ அந்த ஏரியா பிஃபோர் ஆஃப்டர் எடுத்தது போனோம். எதாவது மிஸ்டேக் நான் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அழகிதான். நெக்ஸ்ட் அடுத்தது இந்த பக்கம் இப்போ இந்த ஏரியா மட்டும் இருக்குது, அது பென்ட்ரோல். எதுக்கு பென்ட்ரோல்னா கரெக்டாக பண்ணுறதுக்கு தான். ஓகே, அதே டூல் தான். எங்கெல்லாம் இருக்கிற மிக்சர் விஷயத்துங்க சேவ். இப்போ நீ கீழே பிளாக் தான் அவசியம் இல்லை, அங்கே இருக்க கலர் டார்க் கலர் அதை கொடுத்தா போகும். கீழே பிளாக் கொடுத்தா ஒரு பொம்மை ரேஞ்சுக்கு போயிடும். அதுக்காக தான் அங்கே என்ன டார்க்கான கலர் இருக்கோ அந்த கலர் எடுத்தா போதும், அந்த கலரை வச்சு மெச்சு பண்ணும். லாஸ்ட் டைம் கிளாஸ் இருக்கும்போது என்னோடய யூபிஎஸ் ப்ராப்ளம், இப்போ கூட கடைக்கு போயிருந்தேன். அதனால் கிளாஸ் எடுத்துகிட்டு போனால் அப்படியே பவர் கட் ஆச்சு. பவர் கட் ஆன பிறகு
இந்த ரெக்கார்டிங் எல்லாம் போயிடுச்சு, ரெக்கார்ட் பண்ணலாம் பணம் போனாலும் அஞ்சு ரெக்கார்டிங் போயிடுச்சு. ஆனால் அது என்னன்னு தெரியல, அப்படியே அந்த ரெக்கார்ட் ரெடி பண்ணி உங்களை அனுப்பிச்சுட்டேன். இருந்துச்சு கண்ட்ரோல் ஷிஃப்டை ஆப்போசிட் டேஷ் இப்போ வெளியில், இப்போ இந்த வெளியில் பண்ணும்போது சிம்பிள் ஸ்மெஜ் போயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சு, அடுத்தது உள்ள உள்ள படம் போகிறோம். உள்ள படத்து சிம்பிள் விஷயம் தான், ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஐக்கா இந்த இந்த டூல் பாருங்க, மார்க்கெட் டூல். இந்த மார்க்கெட் டூலில் எலிஃபண்ட் மார்க் இந்த ரவுண்ட் எடுத்துங்க எடுத்துங்க. இப்போ இப்படி எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா ரவுண்ட் இப்படி தான் வரும். ஆனால் அது ரவுண்டு கரெக்டாக வரும்னா ஷிஃப்ட் ஆல்ட், இந்த பாருங்க ஷிஃப்ட் ஆல்ட் ரெண்டு ஒன்றா பிடிச்சி போட்டிங்கன்னா எது சென்டர் வச்சு எழுதினா ஈக்குவலாகவும். அது இல்லாமல் போட்டால் சப்போஸ் எடுக்க மாதிரி, இப்போ அது இல்லாமல் வர சென்டர் வச்சே போகிற மாதிரி விட்டுப்பாரு தெரியுதுங்களா. ஆனால் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா சரிசமமாக வரும், சென்டர் வச்சிங்கன்னா கரெக்டாக லெவல் பார்த்துக்கலாம் எந்த லெவலுக்கு கரெக்டாக பாரு. அப்படியே ஆர்வமாக இருக்க போய் அட்ஜஸ்ட் பண்ணி கீபோர்டு ஆர்வமாக இருக்கிறதுக்கு மேலே லெஃப்ட்டு டாப் பாட்டணும் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க கரெக்டாக வச்சு பிடிச்சிருக்கோம். ஈஸியாக இருக்கும், இப்போ உட்காந்துருச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், பட் அந்த லெவல் எது அதிகமாக அப்படியே நிறுத்திங்க. இப்போ ஃபெதர் கொடுத்துங்க, கொடுத்துட்டு சேம் ஸ்மஜ் டூல் ஒன்றுமே பண்ணாங்க, ஒயிட்லாம் பார்க்காதீங்க. இதை சில பேர் பண்ணுவாங்க, இது ஒயிட் விட்டு இதெல்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க கஸ்டம் இப்படிலாம். நான் அதெல்லாம் அதெல்லாம் ஈஸி ஸ்டெப், அது தேவையில்லை. ஜஸ்ட் ஸ்மெஜ் ஃபுல்லாக லாக் பண்ணிட்டேன். இப்போது இப்போ பாருங்க இது முக்கியமான விஷயம், இப்போ ஒரு எம்டி லேயர் போட்டேன், இந்த ஒர்க் பண்ண லேயர் கீழே இதை ஒர்க் பண்ண லேயர் இது லாக் இதை வந்து ஆஃப் பண்ணிட்டு இப்போ மேலே தெரியும். இப்போது எங்கெங்கெல்லாம் என்னென்ன பண்ணோம், இங்கே ஒயிட் இதா அந்த இடத்துல ஒயிட் மார்க் முடிச்சது, இங்கே ஒயிட் இருக்கா இந்த இடத்துல லைட்டை ஒயிட்டு, இந்த இடத்துல ஒயிட் இருக்கா இது வச்சு, இந்த இங்கே இடத்துல ஒயிட்டுக்குதா ஆ சரி ஐக்கான் முடிஞ்சு. இப்போ ஆன் பண்ணி பாருங்க அப்படியே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் அதை வந்து அழகு பத்த வந்து நம்ம கடமை, இப்போ அதை கரெக்டாக இது முடிஞ்சிது. இதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு இந்த இடத்துல நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்டாகி ஆப்போசிட் டைரக்ஷன் பில், இப்போது இந்த ஒயிட்டை பண்ண போகிறோம். ஒயிட் பண்ணும்போது சேம் மிக்சர் ரேஷியோ எடுத்துங்க, இந்த ஒயிட் பண்ணும்போது கலர் செலக்ட் பண்ணுவோம், அது இந்த கலரில் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துங்க கலராக ஜஸ்ட், ஏன்னா ஒரே ஈவனாக இருக்கும் குழந்தைங்க அது கலர். இந்த இடத்துல அந்த மிக்சர் மிஷின் கலர் எடுத்து நாமளே கிரியேட் பண்ணுறோம், ரெட்டு எடுத்து உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் எதுக்காக வைக்கணும். இது கிரியேட்டிவ் தான் இப்படி தான் இருக்கும், அதனால் வச்சுட்டு இப்போ ஸ்மெஜ் மிஷின் வச்சு ஸ்மெஜ் பண்ணும். பார்க்கறது ஒரு இந்த கண்ணுகிட்ட ஒரு ஒரு விஷயம் பண்ண மாதிரி தெரியும் பார்க்கறது லைவா.
மேக்ஸிமம் வைக்கணும் நைட்டை. இது முடிஞ்சது. இப்போ இந்த நெக்ஸ்ட் கண்ணுக்குள்ள வேலைலாம் முடிஞ்சது. இப்போ இந்த அவுட் ஆஃப் ஏரியா வெஜிடபிள் பண்ணிடலாம், தேவை செலக்ட் பண்ணி பண்ண தான் போறோம். பட் இப்போதைக்கு தேவை சொன்னதா அந்த ஷேப். டச்சப் சும்மா நைட்டு அங்கே எங்கன்னா பேட்ச் இருக்கோ அதெல்லாம் நைட்டை அது அங்கே ஈவன் தான் அந்த பாடி பொசிஷன் எப்படி விட கரெக்டாக அது சும்மா நைட்டாக டச் பண்ணலாம் போதும். உங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க்கு முடிஞ்சிடும். ஓகே, ஒன் சைட் ஒர்க் அது இப்போ பார்த்தோம்னு தெரியல, ரெண்டு லேயர் ஒன்றா கண்ட்ரோல் ஈகோ தோலே பண்ணேன். இதே ஒர்க்கு நீங்கள் கேட்டீங்களா இங்கே வரும் செலக்ஷன் பண்ணுங்க, செலக்ஷன் பண்ணி இந்த கால் ஒர்க் இங்கே வெளில போகக்கூடாதுக்காரு. ஒன் சைடு முடியுது. இப்போ இந்த ஏரியா இந்த ஏரியா முடிச்சா தான் காதிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன், செலக்ஷன் எடுத்து சிம்பிளாக ஒரு செலக்ஷன் ஒன்று எடுத்து ஜஸ்ட் செலக்ஷன் உள்ள ஸ்மஜி ஹேர் வரையுமா அது ஹேர்லாம் வரைஞ்சிடலாம். இப்போ ஸ்மஜ் மட்டும் ஒரு 10 minutes இருக்கு. அடுத்து அடுத்த கிளாஸ் கண்டினியூ பண்ணிடலாமா? வாக்யூம் ட்ரையர் வாங்கிடுறேன். புரியல, வாக்யூம் ட்ரையர் வாங்கிடுறேன்.
அதுக்கு இதுக்கு சமாதானப்பா. கிளாஸ் ஃப்ரீயாக இருக்கும் முடிச்சிடலாம், நீ ரெக்கார்டிங் இருக்கு எப்போ பார்த்தலாம், டவுட் எப்போலாம் நீ கேட்டுக்கலாம்ல. கிளாஸ் நீ எப்போனா ரெக்கார்டிங் போய் பாடு பார்த்துக்கு போற. இது வரை விட்ட குறை தொட்ட கரையாக இருக்குது ரொம்ப நாளா. எனக்கு டைம் கட்டி நீ சொல்ற ஒன்று டைம் எடுத்தா நீ போயிடுற. நான் ரெண்டு நாளாக ரெஸ்ட்டு எலெக்ஷனால அவ்வளோ டயர்டு. ஓகே இனிதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும். இது ஆட்டோமேட்டிக்காக கட்டாக கிளாஸ் டைம் முடிஞ்சோன்னா இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் மறுபடியும் லிங்க் வேணும்னா நான் கொடுப்பேன். இல்லை கொடுத்துருக்கேன், கொடுத்துக்கலாமா சார்? ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் லிங்க், என் உடனே லிங்க் வராது. ஓகே. இப்போ இந்த முடியெல்லாம் பார்த்தா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக தோணும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்போ பாரு, எரசட் உள்ள எடுத்து எரசர் எரசட் உள்ள எடுத்து இந்த சைடுலாம் ஹேர் இருக்குல்ல அந்த ஏரியாலாம் இப்படி பண்ணுங்கள். எரஸ் பண்ண ஒரு நேச்சுரலான எப்படியும் கிடைக்கும், முடி டிஸ்டர்ப் பண்ண மாதிரி தெரியும். முடி வரையும் போது அதையும் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்த ஸ்டெப்பு இப்போ இந்த கண்ணு, இந்த கண்ணு நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம் வந்து பார்ப்போம். சரி, டைமிங் செலெக்ஷன் பண்ணிட்டேன். ஃபேதர் ஃபஸ்ட் எடுத்தோன்னே மிக்ஸ் மிஷில் இந்த ஒரு ஐட்டிங் இந்த சேம் ப்ரொசீஜர். இப்போ ஸ்மஜ் மிஷ் அந்த பக்கம் என்ன பண்ணணும் அதே ஒர்க் தான். இந்த பக்கம் இப்ப கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட் டைரக்ஷன் இப்ப உள்ள பண்றோம். சேம் சொன்ன மாதிரி மிக்சர் மிஷின், மிக்சர் மிஷின் ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் இந்த டார்க் அறுத்து தள்ளிடும். இங்கேயும் அதே தான் சொன்னேன், கீழே கிடை கலரு மேலே தொடணும். அங்கே பண்ண மாதிரி மேலே டார்க்கை பார்க்காதீங்க. ஓகே.
போய் கலரில் எடுத்துங்க. கடைசி இங்கே டார்க் இருக்க டார்க் சும்மா அந்த லைன் நாமளாக வச்சு அவ்வளோதான். இப்போ ஸ்மெஜ் பிஷ் எடுத்து இந்த ஏரியா ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்து அவுட்லைன் போகிற மாதிரி இந்த மிக்ஸ் பிஷில் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்மெஜ் பிஷ் எடுத்து நீ பண்ணிடணும், அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை. கண்ட்ரோல் டி இப்போ எடுத்தாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக கண்ணுக்குள்ள சேம் ப்ரொசீஜர் 3 minutes தான் இருக்கு. ஐ கேன் ஆஃப் பண்ணிட்டு போகணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் வெதர் வெளியில அந்த ஏரியா முடிச்சுட்டு இப்போ இந்த அவுட்டர் ஏரியா மட்டும் சும்மா லைட்டாக இங்கே பாருங்க இங்கே எப்படி இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் அ லைட்டாக கண்ணுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இந்த பிளாக் இங்க என்ன இருக்கு அந்த கண்ணுக்கு இதே சேம் தான் பொசிஷன் இருக்கும். அதை மனசு வச்சு அப்படியே ஜஸ்ட் இந்த ஐக்கான் எடுத்துங்க. இங்க இருக்கிற விஷயத்த அப்படியே சர்ச் பண்ணிக்கணும். இந்த லைட்டிங் தான் அந்த பக்கம் ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் போட்டு அப்படியே இழுத்துட்டு வந்து ஏன்னா இந்த பார்வை இந்த கண்ணில் என்ன லைட்டிங்க அந்த கண்ணு அந்த லைட் தான் வரும். அதே பொசிஷன் வச்சு சும்மா லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகலாம். வச்சுட்டேன். இப்போது மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா கீழே இதை ஆஃபர்ட்டு அந்த ரவுண்டு கனெக்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் எம் டூல் எடுத்து ஹலோ ஹலோ கேட்குது சார் கேட்குது இதை கட்டாக போகுது. நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்றேன், இந்த அப்படியே வச்சுக்கிறேன் ஏன்னா தப்பாயிடும்.